Papu, Kana, listen here. This is Ruby Teresa. எடுத்து காட்டு 3.32 சூத்திர முறையில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 தீர்க்கவும். சமம் 0, ரைட்டா? அதை தீர்க்கணும். எந்த முறையில? சூத்திர முறையில். முதோ நம்ம என்ன சூத்திரம், என்ன ஃபார்முலா அப்படின்றதை எழுதணும். இது முத எந்த அமைப்புல அடி இருக்குது? ஏக்கண்ணா, இது எந்த அமைப்புல இருக்கு? வெரி குட் ராகண்ணா. யார் சொன்னீங்க? பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இதுதான் இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவம். இதனுடைய மூலங்களை காண்பதற்கான சூத்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். யாராவது ஒருத்தர் ரீகால் பண்ணி கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சூத்திரம் வரும் மூலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட் ராகண்ணா. என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் பி. பொறுமையா கரெக்டா சொல்லணும். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இத முத கரெக்டா உச்சரிக்க தெரியும். அதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்ப இது வந்து இந்த அமைப்புல இருக்குது, புரியுதுங்களா? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. அப்ப இதுல a என்ன, b என்ன, c என்னன்னு எழுதும். a ஈக்குவல் டு x ஸ்கொயர்டினுடைய கெழு என்னது? 1. அடுத்தது b ஈக்குவல் டு x இனுடைய கெழு என்ன? பிளஸ் 2. c என்னது? மாறிலி, ரைட்டா? மைனஸ் 2. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, ஃபார்முலா தெரியலனாலும் அந்த ஃபார்முலாவை கரெக்டா இது பண்ணிடலாம். அதே மாதிரி இதுல ரெண்டு விதண்டிகள். ஒன்னு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac-ய தனியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்றதுனாலும் பண்ணுங்க. நிறைய குழந்தைங்களுக்கு என்னன்னா, இதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அதனால என்ன பண்ணிருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதை இப்படி தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். பி ஸ்கொயர்னா என்னது? 2 ஸ்கொயர் மைனஸ் 4 பெருக்கல் ஏ இருக்கிற இடத்துல என்ன போடணும், பதில் சொல்லணும் நீங்களே. 1. சி இருக்கிற இடத்துல மைனஸ் 2. 2 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 2 பெருக்கல் 2, 2 4. இங்க நல்லா கவனிக்கணும், மைனஸ் இருக்கா, இருக்கா இல்லையா? இங்க ஒரு மைனஸ் இருக்கா? அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஏன் மிஸ் நீங்க இங்க மல்டிப்ளை பண்ணல? தேவையில்லை. இத முத மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது பிளஸ் மாறிடுதா? அப்ப பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தானே? அது நமக்கு நல்லா தெரியும், புரியுது அடிக்கணு? பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதனால இதுதான் நமக்கு புதுசு. அதனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். 4 2 8, 8 பெருக்கல் 1 8 தான், 8 8. 8 4 கூட்டுறது 8, 2 கூட்டினா 10, 10 2 கூட்டினா 12. இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இங்க கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இல்லாத மாதிரி இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஈக்குவல் டு மைனஸ் பி. இந்த மைனஸ் ஃபார்முலாலேயே இருக்கு. பி என்ன? 2. பிளஸ் ஆர் மைனஸ் இங்க என்ன கண்ணு? 12. இப்ப எளிமையா இருக்குதா? அடுத்தது டிவைடட் பை 2a. அப்ப 2 பெருக்கல் 1, சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது மைனஸ் 2. இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சொன்னோமா, முதோ பிளஸ் எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் என்னடி கண்ணு எடுத்துக்கலாம் பிளஸ் எடுத்துக்கலாம் ரைட்டு இங்க ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் 12 இங்க பிளஸ் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இந்த இடத்துல நம்ம பிளஸ் ரூட் 12 டிவைடட் பை 2 சரியாடி கண்ணு ரைட்டா ரைட் இல்லையா இல்ல மிஸ் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க செய்யலாம் இதுல ஒரு நிமிஷம் ஏன் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் 12 இந்த ரூட் சிம்பிள் இருக்குது அதனால இந்த ரூட் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோ அடுத்தது மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் இதை எப்படி கண்டு எடுத்துக்கலாம் 12 நாமும் 12 இதுல செய்யறதுல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இது என்னது நாமும் 12 டிவைடட் பை 2 சமம் மைனஸ் 2 இது என்ன பண்ணும் ஒரு வர்க்க எண் புரியுதுங்களா இது என்ன ஃபார்முல எழுதுறோம்னா நல்லா கவனிங்க ரூட் ஆஃப் a ஸ்கொயர் b ஃபார்முல எழுதுறோம் a ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா a வெளியில வந்துரும் புரியுதுங்களா a ஸ்கொயருக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது a அப்ப a ரூட் b ஃபார்முக்கு வரும் இப்ப இந்த 4 ஓட வர்க்கமூலம் என்ன ஆக்சுவலா இது என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் புரியுதுங்களா ரூட் 4 பெருக்கல் ரூட் 3 புரியுது அடிக்கணும் இது என்னது ரூட் 4 பெருக்கல் ரூட் 3 புரிஞ்சிட்டீங்களா இதெல்லாம் புரிதலுக்காக செய்யற ஆக்சுவலா டக்குன்னு செஞ்சுக்கலாம் இத டிவைடட் பை 2 அப்ப மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ரூட் 4 இருக்குதா இருக்குதா இல்லையா ரூட் 4 என்னன்னு வரும் 2 னு வரும் புரியுதுங்களா அப்ப 2 ரூட் 3 புரிஞ்சுது அடிக்கணும் 2 ரூட் 3 ஏன் இங்க பிராக்கெட் போட்டேன்னு தெரியுதா இங்க உனக்கு புரிதலுக்காக இங்க இன்டு போட்டதுனால இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அதுக்காக போட்டேன் இப்ப இந்த ரூட் 4 க்கு என்ன எடுத்துட்டா 2 2 பெருக்கல் ரூட் 3 தான் 2 ரூட் 3 டிவைடட் பை 2 சரியா புரியுதா புரியலையா அடுத்தது இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது இங்கே 2 இது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இங்கே 2 இருக்கு இங்கே 2 இருக்கு அப்ப ரெண்ட வெளியில எடுத்துறலாமா எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும் புரியுதுங்களா மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 அடுத்த இங்க என்ன வரும் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ரெண்டு வெளியில வந்துருச்சு அப்ப இங்க என்ன மிச்சம் இருக்குது ரூட் 3 டிவைடட் பை 2 இந்த ரெண்டும் ரெண்டு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் புரிஞ்சுதாடா கண்ணா இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குதா இருக்கா இல்லையா நம்ம என்ன பண்ணிக்கலாம் முத நீ வேணா எழுதிக்க அப்படி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 னு எழுதிக்கோம் அப்ப ரெண்டு மதிப்பா எக்ஸ் க்கு என்னென்ன மதிப்புகள் இத பிரிச்சு எழுதிக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 கமா மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3 இரண்டு மூலங்கள் புரியுது அடிக்கண்ணு புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3 ரைட்டா அடிக்கண்ணு இது இப்படியும் எழுதலாம் எப்படி ரூட் 3 மைனஸ் 1 இது என்னது மைனஸ் ரூட் 3 மைனஸ் 1 புரியுது அடிக்கண்ணு அதனால இப்படி எழுதி இருந்தா உடனே தப்புன்னு நினைக்க கூடாது நமக்கு இப்படியே வந்ததுனால நம்ம இதோட நிறுத்திடுறோம் சரியா இப்படியே வர்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் இதோட இப்படியே நிறுத்திடுறோம் வேற ஒண்ணும் கிடையாது சரியா புரிஞ்சுதா ஏன் மிஸ் இதை இப்படியே நிறுத்திட்டீங்க இதை கூட்ட கூடாதா கூட்ட முடியாது ஏன் ஒத்த உறுப்புகளை தான் கூட்ட முடியும் லைக் டேர்ம்ஸ் தான் ஆட் பண்ண முடியும் இது அன்லைக் டேர்ம்ஸ் புரியுதுங்களா இது வேறு வேறு ஒத்த உறுப்புகள் கிடையாது இது ரெண்டு என்ன அது ஒத்த உறுப்புகள் அல்ல அதனால இது என்ன பண்ண முடியாது கூட்ட முடியாது அதனால இதுதான் விடை சரியாடா கண்ணா
ரைட்டா? இப்ப இங்க போட்டோம்ல தனியா, ஒருவேளை கணக்கு எனக்கு அங்கேயேதான் சப்ஸ்டிட் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்க அது மாதிரி செய்யலாம். இங்க பாருங்க, அதையும் செஞ்சு காட்டு. இப்ப ஏ முத கணக்கு எழுதிக்க முடியுது, என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ, ஏ ஈக்குவல் டு ஒன்னு, பி ஈக்குவல் டு ரெண்டு, சி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு போடணும், ஒய்னா ஒய் போடணும், ஏனா ஏ போடணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. இப்ப இதுல பிரதியிடுறோம், என்ன வரும், மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டு ஏ இன்டு சி டிவைடட் பை டூ ஏ, ரெண்டு பெருக்கல் ஒன்று. அடுத்த மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் நாலு ரெண்டு எட்டு, புரியுது அடிக்கணும், டிவைடட் பை ரெண்டு. அடுத்தது என்னது, மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எட்டையும் நாளையும் கூட்டணும்னா பன்னெண்டு டிவைடட் பை ரெண்டு. வந்துருச்சா அந்த கணக்கு? அப்படியே மேல செஞ்சது வந்துருச்சா வரலையா? ரைட்டா? வருதா? அதே தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இதை என்ன பண்றோம், மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் நாமும் பன்னெண்டு, அப்ப நாலுக்கு வர்க்கமூலம் எடுத்தா ரெண்டு, புரியுது அடிக்கண்ணே, இத மனசுக்குள்ளேயே போட்டுடலாம் இல்லையா, ரூட் ஆஃப் நாலு பெருக்கல் மூணுன்னு போட்டுக்கோ, டிவைடட் பை ரெண்டு. அப்ப என்ன வரும், மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் புரியுதுங்களா, என்னன்னு எடுத்துக்கலாம், இந்த ரூட் நாலுக்கு ரெண்டு, அந்த ரூட் நாலு பெருக்கல் ரூட் மூணுன்னு பெருக்கிறதுக்கு பதிலா இந்த நாலுக்கு வர்க்க மூலம் எடுத்துறோம், மூணு ரூட் மூணுனே வரும், டிவைடட் பை ரெண்டு. இது ரெண்டுக்கு பொதுவா இருக்கிறது ரெண்டு. அப்ப இங்க என்ன வரும், ரெண்டு வெளியில எடுத்துடா மைனஸ் ஒன்னு வரும், இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ரெண்டு வெளியில வந்துருது, அப்ப இங்க ரூட் மூணு டிவைடட் பை ரெண்டு, ரெண்டும் ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வருது, மைனஸ் ஒன்னு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு, சரியா? இப்ப தனித்தனியா எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு பிளஸ் ரூட் மூணு கமா மைனஸ் ஒன்னு மைனஸ் ரூட் மூணு, அவ்வளவுதான், சரியா? புரிஞ்சுதா? அதனால நீ தனியா எடுத்தும் செய்யலாம், இப்படி உள்ளுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணியும் செய்யலாம். ஆனா இங்க நீ கண்டுபிடிக்கிறது என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. ஒருவேளை உனக்கு இந்த ரூட்டை இது மாதிரி விட்டுருவோன்னு ஃபீல் பண்ணினா இங்கேயும் ரூட் ஆஃப் போட்டுக்கோ. இதுலயே என்ன பண்ணிக்கோங்க, நீங்க இந்த ரூட் ஆஃப்னு போட்டுக்கிட்டு இங்க ஏன் இங்க நான் ரூட் போடலன்னா சில நேரத்துல என்ன பண்ணிடுவோம், இங்க ரூட் ஆஃப் இருக்குதா மறுபடியும் ஒரு ரூட் போட்டுறீங்க. இப்ப ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசினா அப்படியே மைனஸ் ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பன்னெண்டுன்னு டக்குன்னு எழுதி, இப்ப பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி போட்டோம்னா ரூட் ஆஃப் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி உள்ள வச்சுக்கணும். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால என்ன வந்து உனக்கு வசதியா இருக்கு, எது தப்பு இல்லாம செய்வன்னு பார்த்து அது மாதிரி செய்யும், புரியுதுங்களா? உங்களுடைய கன்வீனியன்ட் தான். அதே மாதிரி இதை செய்யணும்னாலும் இதுக்கு இன்னொரு முறை சொல்லி கொடுத்த மிஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ், இந்த மைனஸையும் மைனஸையும் பெருக்கணும்னா பிளஸ் கிடைக்கும், பிளஸ் மைனஸையும் பெருக்கணும்னா மைனஸ் கிடைக்கும், அந்த மூஞ்சி மாதிரி போட சொல்லியிருக்கேன், ரெண்டு கண்ணு மூக்கு வரப்ப, புரிஞ்சுதாடா கண்ணா?